அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி பூங்கோதை பசுபதி. இன்னைக்கு வந்து என்னடா அப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் வந்து உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணாப்ல நான் வந்து 17th சண்டே அல்லது 18th மண்டேக்குள்ள உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து பொங்கலை பத்தி ஒரு ஸ்லோகன் எழுதி அனுப்ப சொல்லி உங்களுக்கு ஒரு கான்டெஸ்ட் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் அனுப்பிட்டீங்க, எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட மெயில் ஐடிக்கா இருக்கட்டும், இல்லைன்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருந்தேன், ஸோ அதுக்கும் அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். நிறைய வியூஸ் போயிருந்துச்சு, நிறைய பேர் அதை வந்து பார்த்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல வந்து ஒரு 12 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. 12ங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை தாங்க. நான் வந்து 3 ப்ரைஸஸ் தான் சொல்லியிருந்தேன், பட் எனக்கு வந்து அவ்வளோ ஆசையா இருந்துச்சு, அவ்வளோ அழகா எல்லாருமே பண்ணியிருந்தீங்க. தயவு செஞ்சு உங்களோட ஸ்லோகன்ஸ் நான் வந்து ப்ரைஸஸ்க்கு செலக்ட் பண்ணாம இருந்தேன்னா யாருமே வருத்தப்படாதீங்க, நீங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான். எல்லாரோட ஸ்லோகன்ஸும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே பொங்கலை பத்தி உங்களோட வேர்ட்ஸ் கொடுத்துருந்தது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இப்பதான் ஒரிஜினலா வந்து அதெல்லாம் வாசிக்கும் போது வந்து இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் என் மைண்ட்ல வந்துச்சு. உழவர்களை பத்தி நம்ம இன்னும் நிறைய நினைக்க வேண்டியது இருக்கு, விவசாயத்தை பத்தி நினைக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொவோக் பண்ற மாதிரி எல்லார் இதுலயுமே அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் எல்லாரும் என்னென்ன ஸ்லோகன்ஸ் என்னென்ன வேர்டிங்ஸ் எழுதி அனுப்பியிருக்கீங்கிறத வந்து நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுறேன். எல்லாம் ரீட் பண்ணிட்டு ஃபைனலாக அந்த 3 மெம்பர்ஸ் யார் வின்னர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போவும் சொல்லி சொல்கிறேங்க. ஸோ எல்லாருமே வின்னர்ஸ் தான். எல்லாரோட வேர்டிங்ஸுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து நம்மளுக்கு இப்போ உள்ள நிலைமைக்கு அந்த 3 ப்ரைஸஸ் மட்டும்தாங்க ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கறக்காண்டி தான் அந்த 3 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு யாருமே வருத்தப்பட வேண்டாம். இப்ப நம்ம ரீட் பண்ணிடலாம். நான் எல்லாரோட ஸ்லோகன்ஸ் அவங்களோட நேம்ஸையும் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜீவிதா அவங்களோட நம்ம ரீட் பண்ணிடலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும். நாம் எந்த ஒரு காரியத்தையும் தையில் ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும். பழைய பொருட்களையும் தீய குணங்களையும் ஒழிக்க வேண்டும். உழைப்பின் உன்னதம் சோம்பேறித்தனத்தை கழிவிட வேண்டும். நன்றியுணர்வு இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் மற்றும் உழைப்பவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். ரொம்ப அழகான வேர்டிங்ஸ்க்கு, அதாவது எல்லாத்துக்கும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தீய குணங்களை வந்து அந்த போகி நம்ம கொண்டாடுறோம் பாத்தீங்களா, அழகா அந்த போகியில வந்து நம்மளோட தீய குணங்களை சேர்த்து எரிக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கால்நடைகளுக்கெல்லாம் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். அந்த இது எல்லாமே வந்து பொங்கல் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள அழகா கொண்டு வந்துட்டாங்க. நம்ம 4 நாளா கொண்டாடுறத அழகா கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஜீவிதா. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அனிச்சா வேலன்டினா அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க. பயிருக்கும் உயிர் தரும் சூரியனுக்கும் உழவுக்கு உணவு தரும் உழவனுக்கும் உழவுக்கு உதவும் உயிரினத்திற்கும் தமிழனின் காணிக்கையாம் பொங்கல். இவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அடுத்த பாத்தீங்கன்னா தங்க பிரபா அவங்க அனுப்பியிருக்காங்க. தமிழர் திருநாள் தைப்பொங்கல், இது தமிழர்களின் வாழ்வை வளமாக்கும் திருநாள். உழவர்களின் களைப்பை போக்கி களிப்பை ஆழ்த்தும் உற்சாகப்படுத்தும் திருநாள். உறங்கும் பெண்களை அதிகாலையிலே எழுந்து கோலம் போட வைக்கும் கோலாகலமான திருநாள். மிரட்டி வரும் காளைகளை விரட்டி அடக்கும் வீர திருநாள். அழகா எழுதியிருக்காங்க. பழைய எண்ணங்களை அவிழ்த்து புதிய சிந்தனைகளை புகுத்தும் புதுமையான திருநாள். என் உடன் பிறவா தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அழகா இருக்கு. தேங்க்யூ சோ மச். சோ இது வந்து தன்யா அனுப்பியிருக்காங்க. மங்களம் பொங்கட்டும் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகட்டும் எண்ணியது நிறைவேறட்டும் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அழகா அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இங்கிலீஷ்ல அவங்களோட வேர்டிங்ஸ் அனுப்பியிருக்காங்க. யார் அப்படின்னா ரோஹிணி கலா அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க. Pongal is the time to thank Almighty for blessing us with a good and happy life. Wishing you a blessed Pongal. May your heart be full of happiness the same way the world is full of sunlight. Happy Pongal to you, my dear. So, நம்ம தமிழர் திருநாளை வந்து உலக திருநாள் அளவுக்கு ஆக்கிட்டாங்க. Because sun is common for all. அதை அழகா கொண்டு வந்திருக்காங்க. May you enjoy the happy times of your Pongal with your family and friends. Have each and every day full of cheers and smiles. ஹாப்பி பொங்கல்னு அழகா இங்கிலீஷ்ல அனுப்பியிருக்காங்க. சோ தேங்க்யூ ரோஹிணி கலா. சோ இப்ப பாத்தீங்கன்னா சிவப்பிரியா அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. நிறைய அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து அது வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்ப பாத்துரலாம் நம்ம.
தமிழர் திருநாள், உழவர் திருநாள், அறுவடை திருநாள் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் திருநாள் தான் பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள் என்று புத்தாடை அணிந்து புதுப்பானையில் பொங்கலிட்டு அன்பும் பாசமும் நிறைந்த சர்க்கரை பொங்கலை உழவர்களின் முழுவதர் கடவுளான சூரிய பகவானுக்கு படைத்து மகிழ்ச்சி அடைவர். தைப்பொங்கல் தமிழர்கள் வாழும் எல்லா நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் பின்வருமாறு பொங்கல் குறிப்பிடப்படுகிறது. தைத் திங்கள் தன்கயம் படியும் என்று நற்றினையிலும், தைத் திங்கள் தன்னிய தரணும் என்று குறுந்தொகையிலும், தைத் திங்கள் தன்னியம் போல் என்று புறநானூற்றிலும், தைத் திங்கள் தன்கயம் போல என்று ஐக்குறு நூற்றிலும், தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ என்று கழித்தொகையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு அழகா கொடுத்திருக்காங்க. நிறைய ஓமைகள்லாம் காட்டி ரொம்ப தேங்க்ஸ் சிவப்பிரியா அவர்களே. அடுத்து பாத்தீங்கன்னா செல்வோ வா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. அழகா கிறிஸ்பியா அழகா அனுப்பியிருக்காங்க. வாழ்க உழவர்கள், வளர்க உலகம். ஆமாங்க, உழவர்கள் வாழ்ந்தாலே நம்ம உலகம் வந்து நல்லா வளரும். அப்புறம் பாத்தீங்கன்னா உணவளிக்கும் உழவர்களையும் உழவு சார்ந்த விலங்குகளையும் போற்றி பாராட்டுவோம். இந்நாளில் பொங்கல் இட்டும் பொங்கல் செழிக்கட்டும் பாரதம் என்றும் அன்புடன் செல்வோம் வான்னு அழகாக அனுப்பியிருக்காங்க. இந்த செல்வோம் வா அப்படிங்கிற சேனல்ல இருந்து, யூடியூப் சேனல்ல இருந்து தேங்க்யூ சோ மச்ங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பாண்டியன் அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க. விண்ணும் மண்ணும் வாழ்த்த விவசாயம் தலை தோங்கட்டும், பொங்கும் பொங்கல் பொலிவுடனே பொங்கட்டும், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு அழகாக அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ லட்சுமி பாண்டியன் அவர்களே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. தேவகி குக்கிங் சேனல் அப்படிங்கிற சேனல்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. சோ அது என்னன்னு பாத்துடலாம். தமிழனின் புகழ் என்றும் இம்மண்ணில் சாயாது, காலம் சென்றாலும் நம் பாரம்பரியம் மாறாது, பொங்கலும் கரும்பும் மனமார பகிர்ந்து கொள்வோம், இதை உழவர் பண்டிகை என்றே உரைக்க சொல்வோம். அழகா இருக்கு. அந்த பாரதி சொன்ன மாதிரி விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு விடுதலை கிடைச்சிட்டுன்னு பாடினாரு பாத்தீங்களா, அந்த ஃபீல் எனக்கு வருது. உலகில் உள்ள அனைத்து தமிழர்களும் அன்பை பகிர்ந்து கொண்டாடும் இந்நாள் வருடத்தின் முதல் மாதத்தில் வரும் பண்டிகையான தைப்பொங்கல் என்னும் திருநாள். அப்புறம் அழகா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ தேவகி குக்கிங் சேனல்ல இருந்து அவங்களுக்கு அனுப்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேணிஸ் ஃபேக்ட் அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருந்து, யூடியூப் சேனல்ல இருந்து கமல வேணி அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க. நாலு வரியில அழகா வந்து அழகா சொல்லியிருக்காங்க. பொங்கல் மங்கை பூ பெரிய விட்டால் பூரிப்பு இந்த வருடம் பூமி மக்களுக்கு, அழகா சொல்லியிருக்காங்க. சோ தேங்க்யூ வேணி அவர்களே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் வேர்ல்ட் இன்ட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு தான் அந்த யூடியூப் சேனல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கிரேட். மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சி தண்டோடு எறும்பூரும் கரும்போடு வட்டம் புதுப்பானை வாயெல்லாம் பால் பொங்க பட்டு புதுச்சோறு பொங்கி வரும் பொங்கல் இது, பொங்கல் வாழ்த்துக்கள் அழகாக அனுப்பியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்ல, அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியுதாங்க இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் செஞ்சு சோ அதுல வந்து அவங்களோட எழுதி அனுப்பியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ எஸ் எஸ் வேர்ல்ட் இன் சேனலுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களும் வந்து ஒரு சேனல்ல இருந்துதான் அனுப்பியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சிஸ்டரும் கூட, அவங்க பேர் சுகன். சுகன் சிஸ்டர் வந்து ட்ரெண்டிங் வியூஸ் யூஎஸ்ஏ அப்படிங்கிற அவங்க சேனல்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. சோ அதை பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஐ வில் தேங்க் ஆல் ஃபார்மர்ஸ், விதவுட் தேம் நோ பொங்கல். ஆமாங்க, அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு பொங்கல் இல்லை. So next our parents, without them we may not see this world. அதுவும் வந்து ரொம்பவே உண்மை. நம்ம பெற்றோர்கள் இல்லைன்னா நம்ம இல்ல. பொங்கல் பண்டிகையை இனிதே கொண்டாடுவோம் மகிழ்ச்சியுடன் மற்றும் பாதுகாப்புடன். ஆமாங்க, இந்த நேரத்துக்கு இந்த வார்த்தை ரொம்பவே முக்கியம். மகிழ்ச்சியோடும் கொண்டாடணும் பாதுகாப்போடும் கொண்டாடணும், ரெண்டுமே நம்ம கடமையா இருக்கு. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் சுகன் சிஸ்டர்.
சோ இவ்வளவுதாங்க. சோ 12 நான் வந்து ரீட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். நான் யாரையாவது மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா வந்து அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து நான் ரீட் பண்ணி இல்ல தனி வீடியோ அதுக்கு ரெடி பண்ணி கூட போடுவேங்க. ஓகேங்க. இப்ப நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மூணு நபர்கள் எந்த ஒரு பயாஸ்ட் ஃபீலிங்லயே நான் செலக்ட் பண்ணல. யாருமே மனம் தளர வேண்டாம். நான் வந்து யாரோட நேமையும் பார்க்காம அவங்களோட அந்த வேர்ட்ஸை வச்சு மட்டுமே நான் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது யாரோடதுங்கிறதையே நான் பார்த்தேங்க. இதை வந்து நான் உறுதியா சொல்றேன். சோ அப்போ இப்ப வந்து நான் யாருங்கிறத இப்ப நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சோ அவங்களோட வேர்டிங்ஸ் வந்து நான் இதுல எழுதி வச்சிருக்கேன். சோ அந்த மூணு நபர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் வேர்ல்ட் இண்ட் அவங்க வந்து ரொம்ப ஒரு கிறிஸ்பியா அழகா சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு ஸ்லோகன் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அனிதா வேலண்டினா அவங்களும் வந்து சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அப்புறம் தேவகி குக்கிங் சேனல் இந்த மூணு பேர் தாங்க நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து முதல் ஒரு அப்ளாஸ் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களோட நேம் வரலன்னா தயவு செஞ்சு யாருமே வந்து டவுனா ஃபீல் பண்ண வேண்டாம். யாருமே என்ன வந்து தள்ளி வச்சிட வேண்டாம். பிகாஸ் எல்லாருமே என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் நிறைய பிரதர்ஸ்ட இருந்தும் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நம்ம சிஸ்டர்ஸ்ட இருந்தது மட்டும்தான் வந்துருச்சு. பரவாயில்லங்க, நான் எல்லாத்துக்கும் சகோதரி தான். இன்னொரு இதுல வந்து எல்லாருமே அனுப்புவீங்க நான் வந்து எதிர்பார்க்கறேங்க. பட் நீங்க வந்து மனம் தளர வேண்டாம். எடுத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்மளோட முன்னேற்றங்கள் வர வர நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய கான்டெஸ்ட் எல்லாம் வைக்கலாம். அதுல வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ அதனால மனம் தளர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு கேட்டுக்கிறேன். உங்களோட எல்லா வார்த்தைகளும் நம்ம சேனல்ல ரீட் பண்ணிருக்கோம். சூப்பரா இருந்துச்சுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அப்புறம் வின்னர்ஸ் நீங்க மூணு பேரும் நான் மறுபடியும் இமெயில் ஐடி உங்களுக்கு கொடுக்கறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறேன். பிளீஸ் உங்களோட அட்ரஸ் அனுப்பி வைங்க. நான் வந்து உங்களுக்கு பிரைசஸ் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங். நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே வந்து பெல் ஐக்கான்ல வந்து ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி அப்போதான் நம்ம வீடியோஸ்ல வந்து மீட் பண்ண முடியும். ஓகேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங். பாய்.